நடிகை த்ரிஷா கிட்டத்தட்ட 14 வருடங்களா நம்ம தமிழ் சினிமாவுல அவங்க கோடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, அதுக்கு அப்புறம் வந்து பாலிவுட் வரைக்கும் வந்து அவங்க ட்ரை பண்ணிருந்தாங்க. and இப்போ வரைக்குமே வந்து அவங்க ஒரு கதாநாயகி அப்படிங்கற போஸ்டிங்ல இருக்காங்க. இன்னும் சில வருடங்களுக்கு அப்படியே தான் இருப்பாங்க போல இருக்கு. அப்படிப்பட்ட த்ரிஷா மலையாளத்துல மட்டும் இன்னும் நடிக்கல. and த்ரிஷாவோட விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களுக்கும் வருண்மணியனுக்கும் திருமணமாக இருந்தது. பட் அது நின்னு போச்சு. இது தொடர்ந்து வருண்மணியன் சைடு யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கல. ஆனா த்ரிஷா சைடு அவங்களுடைய அம்மா ஏற்கனவே வந்து இது பெரியவங்களால ஏற்பட்டதுதான், இதுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ த்ரிஷா இதை பற்றி ஒரு கருத்து தெரிவித்தாங்க. நான் கடவுளுடைய குழந்தை, நடந்தது எல்லாம் உண்மைதான், ஆனால் அதெல்லாம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளுடைய விருப்பம் எதுவோ அதன்படியே நடக்கட்டும். இப்போதைக்கு என்னுடைய படங்களில் நான் கவனம் செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம த்ரிஷா வந்து அஜித் கூட நடித்த என்னை அறிந்தால் திரைப்படத்தை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிக்கிறாங்க. பூலோகம், அப்பாட்டக்கர், போகி, அரண்மனை Part 2 அண்ட் அதையும் தொடர்ந்து கமலஹாசன் கூட தூங்காவனம் இந்த படத்தையும் நடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆசையாம், அது என்ன அப்படின்னா இது வரைக்கும் 47 திரைப்படங்கள் நடித்த நம்ம த்ரிஷாவுக்கு 50வது படமாக தூங்காவனம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வர திரைப்படங்களை கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி ஏதாவது ஒன்று பண்ணி 50வது படமா தூங்காவனம் படத்தை ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஞாபகம் இருக்கு, ஜோ ஒரு +2 பொண்ணு மாதிரி டெய்லி நைட் உட்காந்து டயலாக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தது. 1 hour டயலாக்ஸ் படிக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ரோஷன் சார் வந்து ஒரு 4 சீன் எடுத்து முடிச்சிருவாரு.